மேசியா வருகிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இயேசு கிறிஸ்துவும் சமாரியா ஸ்திரீயும் உரையாடிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கடைசியாக மேசியாவை பற்றி பேசுகிறார்கள். இந்த ஸ்திரீ வரப்போகிற மேசியாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாள். அவரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாள். கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கூறுகிறாள். மேசியா வரும்போது அவர் எல்லாவற்றையும் தங்களுக்கு அறிவிப்பதாகவும் கூறுகிறாள். இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்திற்கு இந்த ஸ்திரீ மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதையும், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும் குறித்து இந்த ஸ்திரீ மறுத்து பேசவில்லை. தேவனை பற்றி இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து தனக்கு அறிவிப்பதற்கு பதிலாக இனிமேல் வரப்போகிற மேசியா அறிவித்தால் அது நலமாக இருக்கும் என்று இந்த ஸ்திரீ அறிவிக்கிறாள். அதுவரையும் தேவனை பற்றிய சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேள்விப்பட இவள் விரும்பவில்லை. இந்த ஸ்திரீயைப் போலவே இக்காலத்தில் ஒரு சிலர் தங்களுக்கு அறிவிக்கப்படும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார்கள். பெரிய ஊழியக்காரர்கள் பேசினால்தான் இவர்கள் கேட்பார்கள். தாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பதாக கூறுகிறார்கள். தற்பொழுது கையில் இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தாங்கள் கற்பனை செய்து பார்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இருப்பதை பயன்படுத்தாமல் இல்லாததை நினைத்து இயங்குகிறார்கள். மேசியா வருகிறார் என்று அறிவேன் என்று இந்த ஸ்திரீ கூறுகிறாள். இந்த விஷயத்தில் சமாரியரும் இருவரும் ஒத்துப்போகிறார்கள். இவ்விரு பிரிவினருமே மேசியா வரப்போகிறார் என்பதையும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதையும் நம்புகிறார்கள். யூத மார்க்கத்தில் எல்லோருமே மேசியாவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். அவர் வரப்போகிறார் என்று எதிர்பார்க்கிறார்கள். மேசியா கிறிஸ்து எனப்படுவார் என்றும் புரிந்திருக்கிறார்கள். கிறிஸ்து என்னும் பெயருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பொருள். மேசியா என்பது எபிரேய வார்த்தை, கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை. இந்த சுவிசேஷத்தில் யோவான் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதற்கு எபிரேய வார்த்தையையும் கிரேக்க வார்த்தையையும் சேர்த்து கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா என்று குறிப்பிடுகிறார். வரப்போகிற மேசியாவிடத்திலிருந்து யூதர்கள் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று இந்த ஸ்திரீ எதிர்பார்க்கிறாள். தேவனுடைய மனதை வரப்போகிற மேசியா முழுவதுமாக தெளிவாகவும் அறிவிப்பார் என்றும், அவர் ஒன்றையும் மறைக்காமல் தேவனை பற்றிய சகல ரகசியத்தையும் தங்களுக்கு அறிவிப்பார் என்றும் இந்த ஸ்திரீ கூறுகிறாள். சமாரியா ஸ்திரீயைப் போலவே சமாரியர் அனைவரும் மேசியா இனிமேல் வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர் தங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்று காத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தங்களுக்கு தேவனை பற்றியும் தேவனுடைய சித்தத்தை பற்றியும் சரியாக தெரியாது என்பதை அங்கீகரிக்கிறார்கள். அத்துடன் தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதும் எந்த ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்பதும் தங்களுக்கு நிச்சயமாக தெரியாது என்பதையும் அங்கீகரித்திருக்கிறார்கள். அத்துடன் மேசியா வரும்போது அவரால் தங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிக்க முடியும் என்றும் நம்புகிறார். தாங்கள் இதுவரையிலும் உண்மைக்கு புறம்பாக எதையாவது நம்பியிருந்தாலும் செய்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வரப்போகிற மேசியா போதுமானவர் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் மேசியா தங்களுக்கு அறிவிப்பார் என்பது இவர்களுடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய ஜீவியத்திலும் நமக்கு தெரியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிப்பார் என்று எதிர்பார்த்து அவரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் நமக்கு புரியாத இருளில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்து அதற்காக அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நானே அவர். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் சமாரியா ஸ்திரீக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார்.
உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று தம்முடைய தெய்வத்துவத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இரண்டு சமயங்களில் மாத்திரமே தம்முடைய தெய்வத்துவத்தை இவ்வளவு தெளிவாக வெளிப்படையாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஒன்று இந்த சம்பவத்தில் சமாரிய ஸ்திரீக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார். மற்றொரு சமயத்தில் பிறவி குழுடன் ஒருவனிடம், நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்று கூறி அவனுக்கு தம்முடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தி கூறியிருக்கிறார். லூக்கா 9:37. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தரித்திரர்களையும் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கவில்லை. தம்மை அறிந்து கொள்ளும் சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை காண்பதற்கு இதுவரையிலும் எந்த ஒரு சிலாக்கியமும் கிடைக்கவில்லை. தம்முடைய வார்த்தையினாலேயே அவளுக்கு தம்முடைய தெய்வத்துவத்தை உணர்த்துகிறார். சில சமயங்களில் சுவிசேஷத்தின் வெளிச்சம் பிரத்யட்சமாக தெரியாமல் போகலாம், அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறாமல் போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தேவனுடைய கிருபையின் வெளிச்சமானது நம்முடைய இருதயத்திற்குள் ஊடுருவி சென்று அதை பிரகாசிக்க பணிகிறது. இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு அற்புதமும் செய்யாமலேயே தம்மை கிறிஸ்துவாகிய மேசியா என்று தம்முடைய வார்த்தையினால் அறிவித்த போது அவள் அவருடைய வார்த்தையை நம்புகிறாள். அவரை தன்னுடைய இருதயத்தில் கிறிஸ்துவாக அங்கீகரிக்கிறாள். தம்முடைய உரையாடல் மூலமாக இயேசு கிறிஸ்து இவருடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஸ்திரீயிடத்தில் எந்தவித பெருமையும் இல்லை. சமுதாயத்திலும் இவள் புறக்கணிக்கப்பட்டவள். உண்மையான மனதோடு இவள் தேவனை தேடுகிறாள். ஆவியில் எழுமையுள்ள இந்த ஸ்திரீயிடம், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று கூறி இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சமயம் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று கூறுகிறான். யாக்கோபை போலவே இந்த சமாரிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து அருகாமையில் இதுவரையிலும் இருந்த போதிலும் அவரை கிறிஸ்து என்று இந்த ஸ்திரீ அறியாதிருந்தாள். ஆயினும் இயேசு கிறிஸ்து தமது கிருபையினால் அவளுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த ஸ்திரீயைப் போலவே இக்காலத்தில் ஏராளமானோர் கர்த்தருடைய பிரசன்னத்தை காண முடியவில்லை என்று இயங்குகிறார்கள், புலம்புகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களோடு கூடவே இருக்கிறார், அவர்களோடு பேசுகிறார். தங்களோடு இருக்கிறவர் தங்களோடு பேசுகிறவர் இன்னார் என்பதை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ நம்மோடு தொடர்ந்து பேசி, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை நமது காதுகளால் கேட்கும் போது நமது இருதயமும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு திறக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும்.